மகிழ்வு விட்டான் வந்து பார்த்த உடனே இங்கே என்னோட அந்த பத்திரிகையை பார்த்தேன். அதனால பசிங்கிறதுக்காக பெருமான் கூட அந்த தர்மசாலைய ஞானசாலையில மட்டும் புலை தவித்தோர் மட்டும் புலைகுலை தவித்தோர் மட்டும் உள்ளே போகணும்னு அங்கே எழுதிட்டாங்க. தர்மசாலையில அவங்க எழுதல. இந்த தர்மசாலையில ஏன் எழுதலன்னா பசிங்கிறது எல்லா உயிருக்கும் ஒண்ணு. பசி வந்துச்சா அந்த செயல்கள்லாம் செஞ்சா கீழே செயல் செஞ்சா கூட அவங்களுக்கு எல்லாம் வந்து எந்த இதுவும் கொடுக்க வேணாம். பசிக்கு கொடுக்க வேணா இதையிட்டே வேண்டாங்க. உயிர் குலையும் புலைப்பசிக்கும் உடையவர்கள் உறவினத்தாரால அவர் புறையினத்தார்ன்றாங்க. அவருக்கு பயிர் போடும்போது பசி நிறுத்தம் மாத்திரமே புரியுங்க. பரிந்து மத்தை நன்முறையில் பண்புகிட்டாங்க. நல்லது கட்டு சொல்லக்கூடாது. பசி தீர்த்து அவங்க அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிறதா தர்மசாலை கொஞ்ச நாள் கூட முடி வச்சிருந்தாங்க. இப்படி வந்து பெருமான் சொன்னவங்க தர்மசாலையில மட்டும் அந்த வார்த்தையை அவங்க போடல. புலிகளை தவிர்த்து மட்டும்தான் இங்க வந்து சாப்பிடணும் அப்படின்னு போடல. ஏன்னா பசியை உணர்ந்தாங்க. பட்டினி கிடப்பாலை பார்க்கும் நேரில் பழங்கஞ்சி ஆகினும் வழங்கும் நீர் எட்டி போல் வாழ்கின்ற பொட்டி போல் வைத்து எத்துணை கொடுக்கின்ற சுத்துல இருக்கிறாங்க. அதுல ஏன் அவங்க அதை மட்டும் அந்த இடத்துல வலியுறுத்தலன்னா ஒரு பாமரர்கள் அறிவு விளங்காதவர்கள் இருந்தா கூட புண்ணியம் கிடைக்கிறதுக்கு அவங்களுடைய கரும வினையால கிடைக்கலன்னா கூட அவங்களாவது போய் ஒரு 2 ரூபாய்க்கு ஜீரகத்தை தர்மசாலையில போட்டாங்கன்னா அவங்கள அறியாமலே அவங்களுக்கு புண்ணியம் செய்யணும். இந்த கருணை அடிப்படையில் வைத்த ஒரு வரலாறு. ரசவாதத்துல அவங்க பெரியவங்க தெரியும். ஒரு மலையவே தொட்டா போறாம அவங்க காரம் இருக்கிற வரைக்கும் ஒரு 5 மலையை தொட்டாங்கன்னா பவுனாயிடும் மித்த கூட அவங்க எது வேணாலும் செய்யலாம். ஆனா அதை அவங்க செய்யவே இல்லை. மற்றவங்களுக்கு கிடைக்கணும் உயிர். அந்த இறக்கமே அவங்களுக்கு வந்து உயிரா இருந்தது. என் உயிர் என்னுடைய இறக்கம் நீங்கினே என் உயிர் நீங்கிருந்தாங்க. அப்ப உயிரை இறக்கமா இருந்தாங்க. அப்படியாப்பட்ட இதை இந்த செயல் செய்வதற்கு பெருமான் பெரிய ஒரு நிலையை கொடுத்து ஒரு எங்கே கருணையில் இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெருந்தது. அந்த இயற்கை உண்மையான அத்தனை பேருக்கும் இந்த ஒரு பாராட்டை அவங்க செய்கிறார்கள் என்றால் அது ரொம்ப மகிழத்தக்க நிகழ்ச்சி என்று சொல்லி அந்த ரங்கநாதன் அவர்கள் அவரை சொல்லணும்னா அவர் தனிப்பட்ட முறையிலேயே அவரை பற்றி அப்படி பேசணும். அப்படியாப்பட்ட உண்மையான ஒரு மனிதர். அதனால் சொன்ன உடனே எல்லாரும் அதே மாதிரி எல்லாரும் இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க ரொம்ப சிறப்பு. எல்லாரும் அந்த சிறப்பு செஞ்சதுனால தான் அது அவங்க கருணை அவங்களுடைய உண்மையான நிலை. அந்த நிலையை தான் இங்கே உட்கார வைக்க முடியும். அதுதான் உண்மை. எல்லாரும் உட்காரலாம் யாரும் இல்லை வேணுங்கிறது. அப்போ நம்ம இது மெய்யாக உணரணும் நடைமுறையில் இருக்கணும் என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். அரைப்பிறந்தோடு அரைப்பிறந்தோடு தனிப்பிறந்தோடு அரைப்பிறந்தோடு காத்திருந்தார் கோயில் நல்லார் வழிகாட்டு மன்றம் திரு சிவசிவ ரங்கநாதன் அவர்களுக்கு நல்லார் தலைவராகவும் தமிழ்தேசிய பேரியக்கம் மலவார் திருத்தொண்டை அமைந்துள்ள விருதை அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. அங்கே சிவசிவ ரங்கநாதன் அவர்களுக்கு தமிழ்தேச பேரியக்கத்துடைய பொதுச் செயலாளர் அங்கே கி வெங்கப்பாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அனைவரும் பாராட்டியிருப்பதற்குரியவர்களுக்கு கருணையின் உருவாக விளங்கிக் கொண்டிருக்கிற அந்த சிவசிவ ரங்கநாதன் மல்லவார் விருதினை மலர்ந்தவரின் பெருமளிச்சு தமிழ்தேசிய பேரியக்கத்துடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கப்பாளர் சிறப்பு செய்ய மலர்வார் திருத்தின்ற விருதை தமிழ்தேசிய பேராசாம் ஆகிய அப்போ நடிகரசர்கள் வழங்குகிறார்கள். அந்த சிவசிவ ரங்கநாதன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவரது அடையாளத்திற்கும் வீட்டில் முதலாளர்கள் பணிபுரிந்த காலத்திலும் செய்தான். நானே சொல்லிக்க கூடாது. 38 ஆண்டுகள் பணிபுரிந்தான். சேமிப்புன்றது புண்ணியம் தான். மற்றவெல்லாம் செய்கிறான். ஆனால் வருவன எனக்கு தெரிஞ்சுவார்த்த சொன்னால் ஜெர்மனி போய் கொத்து கொத்துன்னு கொடுப்பான். ஏன்னா வேலை பார்த்த காலத்துலேயும் எங்கள் நடவடிக்கை செப்பாட்டு
அல்லாஹ் தன்னுடைய அளவு செய்யறேன்னா முழுக்க முழுக்க வீட்டில் இறக்க அதில் எந்த நாளும் நீங்கள் செஞ்சு விட மாட்டாங்க. மற்ற குருவுக்கு சுமாரிக்கும் அருளம் தான் அப்படிங்கிற அனைவருக்கும் பேசுகிற பேச்சு.